நாளைக்கு வியாழக்கிழமை ஏதாச்சும் துணிவு அப்டேட் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலேட்டடா? இல்லைங்க, இப்போ தான் ஷூட்டே போயிட்டு இருக்குங்கிறாங்க. ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த லிரிக்கல் வீடியோ மாதிரி இது பண்ணுவாங்க. சார் ஷூட் முடிச்சா என்னன்னு தெரியல. சார் கிளம்பிட்டார் ப்ரோ, கோகுலம்ல இருந்து கிளம்பிட்டார். அஜித் சார் கிளம்பிட்டார். கிளம்பிட்டாருன்னா புரியலைங்க. இல்ல டான்ஸ் ஷூட் முடிஞ்சிருச்சு. ஓ தெரியல, எனக்கு எதுவும் இந்த மாதிரி அப்டேட் வரல. முடிஞ்சிருச்சா தான் தெரியல. இல்ல இல்ல கன்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. டான்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம டான்சர்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு தெரியாதனால. ஓகே ஓகே, நீங்க எங்க பாத்தீங்க? உங்களுக்கு என்ன பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாரா? ஆமா ப்ரோ, சார் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து வாழ்க்கையில சாரு என் பேரை ஒரு வாட்டி சொல்லுவாரான்றது கனவா இருந்தது. மூணு வாட்டி சொன்னாரு ப்ரோ. நான் லிட்டரலி அழுதுட்டேன். போட்டோலயே தெரிஞ்சிருக்கோம் பாருங்க. சார் பிரியாணி வாங்கி தந்தோடனே நான் அழுதுட்டேன். என்ன எப்படி என்ன பேசினாரு? கேட்டாரா அவங்கள சாப்பிடுறீங்களான்னு கேட்டாரா? இல்ல என்ன அதெல்லாம் கேட்கல ப்ரோ. ப்ரோ நாங்க கொஞ்சம் ஒரு அவர் டப்பிங் வரும் போதே நாங்க வெளியே போய் நின்றுட்டோம் ப்ரோ. காலையில ஒரு காலையிலயே போய் நின்றுட்டோம். சரியா, அவர் டப்பிங் கரெக்டா உள்ள போனாரு. போகும்போது சார் போங்க நுங்கம் பாக்கோம் ப்ரோ. நீங்க தானே அட்ரஸ் சொன்னீங்க ப்ரோ? ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ, நீங்க வர இல்ல நுங்கம் பாக்கம் டப்பிங் ஸ்டுடியோ ப்ரோ. சரி ஓகே ஓகே. அங்க போய் நின்னதுக்கு சார் 528 போகும்போது போட்டோ கேட்டோம். நோ நோன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சார் உள்ள போயிட்டோடனே அச்சுனோ சார் எல்லாம் வந்து பேசினாரு. போட்டோ அப்படின்னும் இல்ல இல்ல நோ நோ அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து சொன்னாரு, அஜித் சார் கிளம்ப சொன்னாரு அப்படின்ட்டு. இல்ல சார் நாலு பேர் தான் நிக்கிறோம், ஒரே ஒரு போட்டோ மட்டும் குத்தா போயிடுறோம் அப்படின்னு கேட்டோம். நோ நோன்ட்டு போயிட்டாரு. திருப்பி வந்து சொன்னாரு சார், சொன்ன எச்சனோ சார் ரெண்டு வாட்டி எங்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு, நாங்க செத்தாலும் போட்டோ அஜித் சாரை பாத்துட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி நின்றோம். அதுக்கடுத்தது அவர் டப்பிங் உள்ள போயிட்டாரு. திரும்பி சமமால அன்னைக்கு திரும்பி அவர் டப்பிங் முடிச்சுட்டு அந்த லஞ்சுக்கு வரும்போது நாங்க நிக்கிறோன்றத பார்த்துட்டு உள்ளே அவங்களையே சமத்திட்டு திட்டாரு. அவங்கள மலை நிக்க வச்சிருக்கீங்க, காலில இருந்து நிக்கிறாங்கன்னா சாப்பிட கூட திருந்திருக்க மாட்டாங்க, எதுக்கு இப்படி ஒழுங்கா அவங்கள ஓரமாவது நிக்க வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு திட்டிட்டு எங்களுக்கு வந்து லிட்டரலி மேனேஜர் ரேங்கிங்ல ஒருத்தர போயிட்டு நீங்க போயிட்டு பிரியாணி வாங்கி வாங்க அப்படின்னாங்க. அவரே வந்து எங்களை வந்து நீங்க போங்க போங்கன்னவரு எங்களை வந்து சார் சார் அப்படின்னாரு. நான் சொல்லுங்க நானதுக்கு அஜித் சார் உங்களுக்கு பிரியாணி வாங்கி வர சொல்லியிருக்காரு, இங்கே இருங்க போட்டோ கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போனாரு. எதிர்க்க ஏடி வந்து நீங்க மலையிலேயே நினைக்காதீங்க ப்ளீஸ், இப்படி வாங்க அஜித் சார் திட்டுறாருன்னு சொல்லி எங்களை அதுக்கடுத்து அஜித் சார் கொஞ்ச நேரத்துலயே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஹாய் ஐயா அஜித் குமார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. அப்பெல்லாம் தலைவா 9 வருஷம் உன்னை பாக்கணும்னு இருக்கேன், நீ அஜித் குமார்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருந்தது. அத்தது உங்க பேரு அப்படின்னாரு. சரண் ஓகே சரண் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்கும் போது அஜித் சாரே கேட்கிறாரு, வினோத் சார் தான் என்ன போட்டோ எடுத்தது, லைட்னிங்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னாரு. வினோத் சார் இல்ல சார் அவரு கரெக்டா இல்லைன்னே அஜித் சார் எதிர்க்க வந்துட்டாரு, இந்த சைடு வந்துருங்க அப்படின்ட்டு. வினோத் சார் சொல்றாரு, நீங்களும் எதிர்க்க வந்துருங்க சார்ன்றாரு. நான் வினோத் சாரை பாக்குறேன், என்ன போயிட்டு சார்னு கூப்பிடுறீங்களேன்ட்டு. அதுக்கடுத்தது அஜித் சாரே சரண் வாங்க சரண் அப்படின்னு கூப்பிட்டு போட்டோலாம் எடுக்க வச்சு அதுக்கடுத்தது போகும்போது ஆல் தி பெஸ்ட் ஃபார் துணிவு சார் அப்படின்றேன். காலவரை என்கிட்ட பேசினாரு. பேசிட்டு ப்ளீஸ் இந்த மாதிரி இதை போஸ்ட் போட்டுறாதீங்க, ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் இங்கே நான் இருக்கேன்னு தெரிஞ்சா கூட்டம் சேர்ந்துடும் அப்படி இப்படின்னு ஒரு காலவரை பேசினாரு. தலை நீங்க ஆர்டர் போடுங்க தலை, ரிக்வஸ்ட்லாம் ஏன் தலை பண்றீங்கன்னா சொன்னாங்க. என் கூட இருந்த இன்னொருத்தர் வினோத்துன்ட்டு, அம்மா வினோத்துன்ட்டு. அதுக்கடுத்தது ஆல் தி பெஸ்ட் ஃபார் துணிவு சார்னும் போதும் தேங்க்யூ சார்னு அப்படின்னாரு. போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த திருச்சியில குத்தார்ல ஃப்ளையிங் கீஸ் அது அந்த மாதிரி கொடுத்தாரு எங்க 4 பேரு. சம மெமரிஸ் ப்ரோ, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஏங்க நவம்பர் 5 வரைக்கும் போனாதீங்கன்னு சொல்லிருக்காரு, ஆனா அவங்க அம்மா இன்னொருத்தர் போட்டோ போட்டாரு 5ஆம் தேதியே. இல்ல இல்ல நவம்பர் 5 வரைக்கும் போடாதீங்கன்னு எங்க கிட்ட போட்டோ இல்ல ப்ரோ, சாரோடைய ஏடி கிட்ட தான் இருந்தது. அத்தது அவர் தான் கொடுத்தாரு போட்டுங்கன்ட்டு. போட்டோவே வினோத் சார் போன்ல தான் எடுத்தது. சரிங்க போட்டுக்க சொன்னாரு. அதுதான் அவரு அவர் டப்பிங்ல இருக்க போட்டோ வந்துச்சு இல்ல, அதுக்கப்புறமா தான் கொடுத்தாரு. நடந்ததில்லை
ரெண்டு நாளை தூக்கமே வந்திருக்காது உங்களுக்கு ப்ரோ. ரெண்டு நாள் ஒன்னும் நான் இப்ப சொல்றேன், நான் சொல்லும் போது கண்ண மூடித்தான் ப்ரோ நான் சொன்னேன். சாராடைய குரல் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சார் என் பேரை சொன்னது ஒரு ஃபேன் ப்ரோ. வேணும் ப்ரோ நீங்க பாத்தீங்க ப்ரோ, நான் பாத்தியே வருத்தப்பட்டு இருக்கிறேன் ப்ரோ. எல்லாருக்கும் கிடைக்கும் ப்ரோ சான்ஸ், எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா அஜித் சார் ஃபேன்ஸும் அஜித் சார் ஒரு வாட்டி பார்த்தோம்னோ அதான் என் ஆசையே. இதோ சந்தோஷ் ப்ரோ கிட்ட கேளுங்க, அவர் அவர் நினைச்சா பார்த்துடலாம். வாசு ப்ரோ, வாசு ப்ரோ சொல்லுங்க, ஏதோ கொஞ்சம் ஏற்பாடு ப்ரோ. யோசிங்க பாருங்க, ஏங்க நீங்க வேற. நானே ஆக்சுவலா நிறைய டைம் நானும் பாத்திருக்கேன் இவரு சரண் சொல்ற மாதிரி. அது அவர் சொல்ற எல்லாமே உண்மைதான். ஏன்னா அவரு ரொம்ப கைண்டா தான் பேசுவாரு, நல்லா பயங்கரமா வெல்கம் பண்ணுவாருங்க, ரொம்ப மரியாதையா பேசுவாரு. நம்ம என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் இந்த வாப்போ அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாரு, வாங்க போங்கன்னு பேசுவாரு. ஒரு அதான் சரண் சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். ஸோ சரண் மாதிரி தான் நானுமே எக்ஸைட் ஆனேன் ஃபர்ஸ்ட் டைம்லாம் மீட் பண்றப்போ. ஸோ ஒரு இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ வந்து இவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்க முடியுமாங்கிற மாதிரி அதான் நல்லா முடிச்சேன். சரண் சொல்ற மாதிரி உங்க தல அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவரை பார்க்க ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒண்ணுமே ப்ரோ, அந்த பிரியாணி அவர் கொடுத்த பிரியாணி கவர்ல இருந்து அந்த ரைத்தா பச்சடி, அதுக்கு அடுத்தது அந்த இது இந்த போடுவாங்களே கத்திரிக்காய் பஜ்ஜி, அது எல்லாத்தையுமே எடுத்து கழுவி அந்த பிளேட்ல நான் சாப்பிடல, வேற பிளேட்ல சாப்பிட்டேன். அதெல்லாம் அப்படியே வந்து தர்மாகோல்ல பின் பண்ணி அதுக்கு மேல அந்த ஷீட்டு போட்டுலாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ஓகே ஓகே ப்ரோ, பாய் ஜவர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ உங்க காஞ்சிபுரத்துல நரம்பு தட்டு என்ன என்ன ப்ரோ வச்சது? படமே ஓட்ட மாட்டாங்க. காஞ்சிபுரத்துல மெயின் படம் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவு ரிலீஸ் ஆகுறது இல்ல, அதனால தான் கேட்டேன். நல்லா ரெடி பண்ணாங்க காஞ்சிபுரம் எல்லாமே பாத்தீங்கன்னா, பாபு கார்த்திக் போயிடுறாங்க, அவங்களால பண்ண முடியல போல. சூப்பர் தட் ப்ரோ, அது நல்லா இருக்கும். வாசு ப்ரோ சென்னையில எங்க இருக்கீங்க இப்போ? சரண் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நான் அம்புத்தூர். ஒரே क्वेश्चन உங்க ப்ரோ, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கல தல கூட, அப்படியே எனக்கே ரொம்ப ப்ரோ பர்சனலா ஃபீல் ஆச்சு. நான் வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தலபதி கூட இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அது ஷார்ட் பண்ணலாம் ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் ஒரு 2011 வேலை ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க ப்ரோ. கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது, தெளிவா பேசுங்க ப்ரோ. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நோ ப்ரோ, இப்ப கேக்குதா ப்ரோ? நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் ப்ரோ. இப்ப கேக்குதா? ஆ கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. ஜோர் ப்ரோ, சாரி ப்ரோ. 2011 ப்ரோ வேலாயுதம் படம் முடிச்சு 10 டேஸ் இருக்கும். ஒரு 10 டேஸ் கழிச்சு அப்போ வந்து இந்தியா கிளிப்ஸ்ல வந்து ஒரு கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த கான்டெஸ்ட் நேம் என்னன்னா வந்து ஹவு மச் டூ யூ லவ் இளைய தளபதி விஜய் அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து ஃபேஸ்புக் தான் ரொம்ப இது வரும், ட்விட்டர்லாம் நிறைய பேர் வரமாட்டாங்க. பட் அப்பிலேருந்து ட்விட்டர்லாம் இல்லை. அப்போ வந்து என்னோட ஒன் ஆஃப் மை மியூச்சுவல் ஃப்ரெண்டு வந்து போட்டிருந்தான் இந்த மாதிரி, ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் டு மீட் இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டிருந்தான்.
நான் வந்து சும்மா தான் ஏதோ பிராங்க் பண்றான்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் வந்து அவன் ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருந்துச்சு. அவன் வந்து சொன்னா இந்த மாதிரி நான் ஒரு அவன் வந்து கங்குலி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவன் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்லோகன் மாரி போட்டுதான் அவன் செலக்ட் ஆயிட்டான் பிரதர். ஸோ வந்து நான் கேட்டேன் நானும் வரலாமாடா, அவங்க வந்து பர்சனல் ஒரு 10 ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் அது மாரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து என்ன சொன்னா, இல்ல நான் நம்பர் கொடுக்குறேன், நீ வேணா அந்த மேனேஜர்கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு அந்த இன்டெக்ஸ் மேனேஜர் வந்து நம்பர் கொடுத்தான். அவர் பேர் கார்த்திக்னு பேரு. நான் கால் பண்ணும்போது ஒரு 10:30 இருக்கும், 10:30-11 இருக்கும். அவர் என்ன சொன்னாரு, நான் நேம் சொன்னா நேம்லாம் சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாரு, நீங்க உங்களுக்கு மெயில் வந்துச்சான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல இல்ல ப்ரோ, என்னோட ஃப்ரெண்டு தான் வின் பண்ணாரு, பட் எனக்கு விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ வந்து நானும் வரலாமா அப்படின்னு கேட்டேன். வந்து இல்ல ப்ரோ, எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க, ஸோ வந்து நாங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருந்தா வச்சிருவோன்னு போனை வச்சுட்டாரு. ஸோ நான் இதே மாதிரி இப்போ வந்து சரண் டார்ச்சர் பண்ண மாதிரி அவர் 2-3 கால் பண்ணிட்டே இருந்தான். அவர் 11:30-11:45 ஆயிடுச்சு. அவர் செம்ம கடுப்புல வந்து சரிப்பா நாளை காலையில் 7:00 இந்தியா கிளியர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு ஃபோனை வச்சுட்டாரு. நான் வந்து ஷார்ப்பாக 7:00 சொன்ன மாதிரியே போயிட்டேன். போகும்போது சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வரி கவிதை எழுதிட்டு போனேன். அவர் போனோன்னு அவர் என்ன சொன்னார், என்னப்பா நைட்டு 12 கால் பண்ணி விஜயை பார்க்கணுன்ற, நாங்கள்லாம் தூங்குவானாமா அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொன்னா நான் ஒரு ட்விட்டர்லாம் வேற போட்டேன், நாளைக்கு பார்க்கலாம் கலாய்ப்பாங்க அப்படின்னா. அப்புறம் இல்லப்பா இது வந்து 1-to-1 ஃபேன்ஸ் மீட் தான், அவங்க வீட்டில் போய் அந்த சாலிகிராமம் அடையார் வீட்டில் போய் இப்போ பார்க்க போகிறோம், எல்லாரையும் கூட்டிகிட்டு போனால் க்ரௌடு வரும், ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து வரேன்னு சொன்னார், அவர் வரலன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நான் அவர் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து கடைசியாக தான் இந்த குசேலன் படத்தில் வடிவேல் ஒரு தொங்கிட்டு போவார்ல, உசாரையா உசாரு அப்படி அந்த மாதிரி ஏறிட்டு போனேன். அப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா தான் இன்வைட் பண்ணாரு, இன்வைட் பண்ணிட்டு நல்லா பேசினாங்க. செம்ம அப்படியே ஒரு மின்னல் மாரி வந்தார் ப்ரோ. ஒரு ரூம்லேருந்து வந்துட்டு எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு 10 பேர் நாங்கள் போயிருந்தோம், ஒரு 3 கேர்ள்ஸ் ஒரு 7 பாய்ஸ் போயிருந்தோம். பர்சனலாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து பேசினார் எல்லாரோடையும். ஸோ நாங்கள் வந்து ஒரு கேக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம், அந்த கேக்கில் வந்து வேலாயுதம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தோம். அது அவரே எடுத்து எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டார். அப்புறம் வந்து ஒரு 2-3 பேர் ஒரு லைட்டா ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்றாரு, சும்மா லைட்டா கொடுத்தாலும் அப்பயே ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் போல இருக்கு. அப்புறம் நானும் கொஞ்சம் கூட்டு லைட்டா கேக் கொடுத்தேன். அப்புறம் வந்து இல்லப்பா போறோம் அவ்வளவுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் ரொம்ப ஃபன்னியா பேசினாரு, ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து கேக் சாம்பார் சாதம் மாதிரி ஆயிடும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து லைக் வந்து ஒரு 1 hour ஒரு 1/2 hour இன்டராக்ட் பண்ணாரு. கரெக்டா என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த மேனேஜர் வந்து விஜய் சார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இந்த பையன் வின் பண்ணவே இல்லை, ஆனால் நான் இது நைட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் அவங்கள பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து இல்லை இல்லை சார், இல்லை நான் அவங்க பெரிய ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி நான் என்னோட கவிதைலாம் அவர்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 1/2 hour நல்லா பேசியிருந்தார், பேசிட்டு எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அது இந்தியா கிளிட்ஸ் வெப்சைட்லாம் கூட வந்துச்சு, யூடியூப்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ, பட் அது ஆடியோ இருக்கான்னு தெரில. பட்டு ரொம்ப ஒரு அவங்க அவங்க ஸ்டேட்லயே அவங்க இல்ல ரொம்ப டவுன் டு எர்த் இருந்தாங்க. நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களோட வெற்றி அவங்க 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 எடுத்துக்கல, அவ்வளவு கைண்ட் அண்ட் இதுவா தான் இருக்காங்க. அப்ப வந்து அஜித் சாரை பத்தி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணாரு. இப்ப வந்து மங்காத்தாவோட இதை பத்தி ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது, நான் படம் பார்த்தேன் அப்படின்னு யாரோ கேட்டதுக்கு சொன்னாரு. நீ வேற லெவல் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நான் எமோஷனலா ஒன்னு சொல்லும் போதும் குறுக்கால பொந்து பேசுறியா, நானாவ நீ விஜய் சார்னு நினைச்சு கம்முன்னு போயிட்டேன், அவர் அவ்வளவு எமோஷனலா பேசுறாரு குறுக்கால பொந்து காஞ்சி மாசத்துல தேட்டருக்கு தானே போயிரு ப்ரோ, அல்டி ப்ரோ ஜவர் ப்ரோ. 10 years முடிச்சு சொல்லும் போதே எனக்கு மூச்சு வாங்குது ஆக்சுவலா, சொல்லும் போதும் ஜவர் ப்ரோ. யாருங்க அது சொல்லுங்க,
நீங்க யாரோ நம்ம இந்த மாதிரி செலிபிரிட்டி யாரோ பாத்திருக்கீங்களா ப்ரோ நேர்ல? இல்லங்க, நம்ம அவ்வளவு பேர் அவ்வளவு மாதிரி அவ்வளவு பேர் ஆளுலாம் நம்ம கிடையாது ப்ரோ. நீங்க வேற ப்ரோ, ஆக்சுவலா ஒரு உண்மை சொல்றேன் ப்ரோ, நான் விஜய் சார் வந்து எப்படியும் ஒரு 5 times நேர்லயே பாத்துருப்போம், கை கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலி உங்களுக்கு வாசு ப்ரோ, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ப்ரோ, நம்ம ஈரோடு மாவட்ட தலைமை பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்க ப்ரோ? ஓகே. அவரு அவர் கல்யாணத்துக்கு வந்திருந்தா ஈரோடு மகாராஜா மல்டிபிளஸ் பொத்தல கல்யாணம் பண்ண வந்திருந்தாருங்க. ஓகே ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி ரசிகர் மன்றம், அதாவது விஜய் ரசிகர் மன்றம் சார்பா என்ன கூப்பிட்டுருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்காட்டி கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே ஓகே. நைட்டு 11 மணிக்கு வந்தாருங்க ப்ரோ. ஓகே. அவரு கூட சாப்பிடல, விஜய் சார் கூட சாப்பிடலீங்க. சாப்பிடாம ஃபர்ஸ்ட் வந்துட்டு மணமக்களை வாழ்த்துட்டு வந்தோடனே நீங்கள போட்டுக்கோ சாப்பிடுங்க அப்படின்னாரு. ஓகே சார், நீங்க சாப்பிடுங்க சார் அப்படின்னோடனே, சரி நீங்க அங்க உட்காந்து சாப்பிடுங்க, நாங்க பக்கத்து டேபிள் உட்காந்து சாப்பிடறேன், எங்களுக்கு பக்கத்து டேபிள் உட்காந்து சாப்பிட்றேன், எங்களுக்கு பின்னாடி பேக் சைடு டேபிள் உட்காந்து சாப்பிட்டாருங்க அவரு விஜய் சாருங்க. பாத்தீங்கன்னா பெரிய பயங்கரமா கிரௌடு, ஆனா இருந்தாலும் அந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சுங்க. எனக்கு ஆக்சுவலி நான் பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர் தான் இல்லைன்னு சொல்லிங்க, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அவர் நல்ல மனுஷங்க, எப்படி சொல்றேன்னா சாப்பிடுற இடத்துல வந்துட்டு அவரு உட்காந்து சாப்பிடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நல்ல இது. அதே மாதிரி மாவட்ட ரசிகர் மன்றத்துக்கு அவர் கல்யாணத்துக்கு வராரு அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ. அதனால இன்னமும் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட தலைமை வந்து அவரு தான் இருக்கு, பாலாஜி தான் இருக்குங்க. பரணி வாங்க, வெல்கம் பரணி, சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு யார் யார் வருவா? பரணி ப்ரோ, யார் கல்யாணத்துக்கு ப்ரோ? உங்க கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சுங்க. உங்க கல்யாணத்துக்கு தான் யார் யார் வருவா? செலிபிரிட்டி என்ன ப்ரோ நீங்க என்ன பேசிட்டீங்க? உள்ள வந்தனா கல்யாணத்துக்கு யார் வருவா? இல்ல கல்யாணம் ஆச்சா பரணி ப்ரோ? நவ ட்விட்டர்ல அந்த பர்சனல் ஐடி ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்தோஷ் ப்ரோ தான். ஒரு எக்ஸிபிட்டர்ஸ் கொஞ்சம் ப்ரொபஷனலா பேசணும். என்னன்னா தெரியல. சரி என்ன பேசலாம் பரணி சொல்லுங்க. பேசுறீங்களா? பணம் சம்பந்தமா ஓடிட்டு இருக்க படம் தானே? சரி ரைட். உட்கார்ந்து வீடியோ எடுத்து வேற எடுத்து வேற போட்டுருக்கீங்க நீங்க. பரணி ப்ரோ, அப்பெல்லாம் உன் கல்யாணத்துக்கு அஜித் சார் வர மாதிரி இருந்தா சொல்லு ப்ரோ. நீ எங்க எங்க கல்யாணம் பண்ணாலும் நான் வந்துடுறேன். என்ன ஒரு 20 டிக்கெட் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பெண்டிங் ப்ரோ, இதெல்லாம் போயிடுச்சு சார். நைட் ஷோ
சமயம் போடுங்க சம ரெஸ்பான்ஸ் எனக்கு ஹவுஸ்ஃபுல்லுங்க நமக்கு நமக்கு நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல்லு நம்ம எல்லா ஷோமே ஹவுஸ்ஃபுல்லுங்க நாலு ஷோ ஹவுஸ்ஃபுல் தான் உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கீங்க ஆமா இருக்கிற வரைக்கும் ஆடும் சக்சஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க பேருன்னா சிம்பு ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இந்த ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு என்னன்னா அப்டேட் அப்டேட்னு கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னாரு அது உண்மையாவே அது நிறைய நிறைய பேருக்கு கண்டிப்பா காண்டா இருக்கும் பட் அது கரெக்டாக சொன்னாரு ஏன்னா நீங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அப்டேட் அப்டேட் கேட்குறீங்க உங்க ஆர்வத்தில் நீங்க கேட்குறீங்க எல்லாம் புரியுது அது வந்து டைரக்டருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆயிருதுங்க ஸோ ஃபேன்ஸுக்கு அப்டேட் தரணுமேங்கிறதுக்காகவே அவங்க ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்த வந்து அறகுறையா பண்ணி சீக்கிரமா பண்ணி முடிக்கணும்னு அறகுறையா பண்ணி முடிக்கிறது அது ரொம்ப ப்ரெஷர் ஆகுது ஸோ அதுதான் கரெக்டாக சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இந்த விஷயத்தையும் பத்துதல மூவி டைரக்டர் வந்து கன்வே பண்ண சொன்னாரு நான் கன்வே பண்றேன் அப்படின்னாரு அது உண்மையாவே கரெக்ட் தான் ஸோ அப்டேட் கேட்கலாம் தப்பு இல்லை பட் அப்டேட் அப்டேட்னு எங்க போனாலும் கேட்டு தொந்தரவு பண்றது அது டைரக்டருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து கண்டிப்பா பாதிக்கும் ஸோ ஃபேன்ஸுக்கு அப்டேட் கொடுத்தே ஆகணும் அதுக்காகவாச்சு சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி முடிக்கணுங்கிற மாதிரி ப்ரெஷர் ஆயிரும் உங்களுக்கு ஸோ அது அவர் சொன்ன விஷயத்த எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க எதுவும் அப்போஸ் பண்ணாம வாசு ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க ப்ரோ அதுக்குன்னு நம்ம ரெண்டு வருஷமா படம் இது வரல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கேட்டுதானு ப்ரோ ஆகணும் இல்ல அப்படியே தான் கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் அப்படி எல்லாம் இருந்தா இப்ப வருஷ கணக்குல இருந்தா கேட்கலாங்க பிரச்சனை இல்ல பட் ஆன்கோயிங் அப்போ ஏதாச்சும் ஒரு படம் போயிட்டு இருக்குங்கிறப்போ எங்க போனாலுமே அப்டேட் அப்டேட் அப்டேட்னு கேக்குறது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு துணிவுக்கு அப்படிலாம் நடக்கல வலிமைக்கு தான் இப்படி ஓவரான் வந்தது ஏன்னா ரொம்ப 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 அது ஏதோ கண்ணில் காட்டாத வைரம் மாதிரி அப்படியே காத்து காத்து வச்சிட்டாங்க இல்லைங்க அது ஓகே வலிமைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க ஆனா கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் மொயின் அலி கிட்ட கேட்டது எல்லாமே அது கொஞ்சம் அது கே அது என்ன சொல்றது அது கொஞ்சம் நல்லா ப்ரமோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் உண்மையாவே அது அவங்க அதெல்லாம் வந்து பாருங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரோலா யூஸ் பண்ணிட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வலிமை அப்டேட்ங்கிற ஒரு விஷயத்தை இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ என் ஃப்ரெண்ட் வந்து அஜித் யாரு ஃபேனுமே இல்ல அவனே வந்து ஸ்டேடியத்துல வந்து சும்மா கத்த ஆரம்பிச்சிட்டான் வலிமை அப்டேட் அந்த வலிமை அப்டேட்ன்றது ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ எங்க போனாலும் கத்தணும் அப்படின்ட்டு ஸ்டாலின் வந்து இங்க லேப்டாப் தர வந்திருந்தாரு எங்க ஏரியா அவரு அதனால லேப்டாப் அவர்கிட்ட எல்லாம் கத்துறாங்க ப்ரோ வலிமை அப்டேட்டு அஜித் பிரான்ஸே இல்ல அது ஒரு வைப் ஆயிடுச்சு அது வலிமை அப்டேட்டுன்ற ஒரு வைப் ஓகே 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 ப்ரோ நாங்க எதிர்பார்க்கல என்ன கேட்டேன்னா அது யார் படமா இருந்தாலும் செய்யும் பெரிய ஸ்டார் படம் இப்ப நாலு பேர் இருக்கிறாங்க ரஜினி சாரு கமல் சாரு அஜித் சாரு விஜய் சார் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கட்டுங்க வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாங்கன்னா இப்ப தைப்பொங்கல் பள்ளிசா தான் அடுத்த தைப்பொங்கலுக்கு இந்த படம் கொடுக்கட்டு தப்பு இல்லைங்க அதை விட்டு விட்டு அதுக்கடுத்து அதான் ப்ரோ அதான் நீங்க சொல்லுங்க ஆகல இது எல்லாமே அதனால தானே டிலே ஆச்சு முன்னாடி அப்படிதான் வந்துட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருக்கேன் வருஷத்துக்கு படம் கொடுத்த கோவிட் காரணமாக நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு வருஷம் எடுத்தது தப்பு இல்லைங்க ப்ரோ இல்ல ப்ரோ ப்ரோ இல்ல இல்ல விவேகத்துக்கும் விசுவாசத்துக்குமே செம்ம டிலே தானே ப்ரோ படம் ஆனா ப்ரோ படம் ஆனா அப்டேட் வந்துச்சு அதனால பிரச்சனையா தெரியலது விவேகம் ஏற்படுது இல்ல ப்ரோ எனக்கு புரியுது பட் ஆனா இப்போ விசுவாசம் பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர் யூனியன் ஸ்ட்ரைக்கோ சம்திங் ஒரு யூனியன் ஸ்ட்ரைக் ஆச்சு ஞாபகம் வச்சுங்க
இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கொஞ்சம் சக்சஸ் மீட்ல நிறைய ஆக்வர்டான விஷயம்லாம் நடந்துச்சுங்க. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இதுவும் வந்து நான் ஃபேன்ஸுக்கு தான் சொல்றேன். ஃபேன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான ஃபேன்ஸ் இருக்காங்க. நல்லா செலிப்ரேட் பண்ற ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றது, ஏதாச்சும் அவங்க தனியா தெரியணுங்கிற மாதிரியே ஏதாச்சும் பண்ற ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு சக்சஸ் மீட் வச்சாங்க, கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்ணாங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க. எஸ்டிஆர் 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 கத்திட்டே இருக்காங்க. அவங்க கத்துறதுலாம் எந்த தப்புமே இல்லை. பட் வச்சிருக்கிறது சக்சஸ் மீட், ஓகேவா? சக்சஸ் மீட்டுங்கிறப்போ சீஃப் கெஸ்ட் எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு சரத்குமார், ராதிகா எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ யாரையுமே பேச விட மாட்டுறாங்க. ஸோ சக்சஸ் மீட் வைக்கிறதுக்கு வச்சதுக்கு காரணமே வந்து அந்த படத்தை பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. அவங்கள நீங்க என்னதான் கத்துங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்பீக்கர்ல நீங்க அமைதி ஆயிடணும், கண்டிப்பா அமைதி ஆகணும். அதுதான் வந்து நீங்க உங்க ஸ்டாருக்கு தர ரெஸ்பெக்ட். ஏன்னா உங்க ஸ்டாருடைய படத்துக்காக தான் அவங்க இருக்கிற வேலையை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காங்க. ஷூட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ இந்த சென்னை டிராபிக்ல உங்களுக்கே தெரியும் சென்னை எந்த மாதிரின்னு, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நீ சரத்குமார் சார் பேசுறப்பலாம் ரொம்ப டென்ஷன் எடுத்துட்டாங்க. உண்மையாவே எனக்கெல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன இப்படி இருக்காங்க இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கண்டிப்பா சரத்குமார் டென்ஷன் ஆவார்னு தெரியும். அவர் அதே மாதிரியே காண்டாக்டாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன பேச விடுங்க, உங்க படத்தை பத்தி சக்சஸ் மீட்ட பேசுறதுதான் நான் வந்திருக்கேன், நீங்க என்ன பேச வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுலயும் ஒருத்தன் கத்துறான், என்ன கத்துறான்னா, சார் நீங்க என்ன சும்மா சொன்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க அப்படிதான் கத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அதான் தனியா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி அவன் பண்றான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா எஸ்டிஆருக்கு தான் கெட்ட பேர் வாங்கி தரும். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஃபேன்ஸா வச்சிருக்காருங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் ஃபேன்ஸ் வந்து அவங்க என்னதான் ஒரு ஹீரோ மேல வெறியா இருந்தாலுமே அந்த ஆர்டிஸ்டுக்குமே கொஞ்சம் ப்ரைவேசி தரணுங்க. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, சாரி ஐஸ்வரி கணேஷ் சார் என் கேரக்டரே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமகானிட்டாரு. நான் இறங்கி கிளம்பி பெறுவார் நினைச்சேன், பட் ஆனால் பரவாயில்ல, அவர் அதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நல்லா பேசிட்டு தான் போனாரு. ஸோ தயவு செஞ்சு வந்து இப்போ ஸ்பீக்கர்ல லிசனர்ல இருக்கீங்க, ஒரு 182 பேர் இருக்கீங்க, அதுல யாராச்சும் நாளைக்கே வந்து உங்க தளபதி குணமோ தலை குணமோ இந்த மாதிரி ஆடியோ லான்ச் எல்லாம் வச்சாங்க, அதுல தலை வராரோ அதுல தளபதி வராரோ வந்தாருன்னா நீங்க எவ்வளவு நாளும் கத்துங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் கத்துங்க, அதெல்லாம் உங்க மாசம் நீங்க காமிங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டேஜ் ஏறி மைக்ல பேச ஆரம்பிச்சுட்டா தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவங்க பேசுறத நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அவங்க உங்க ஸ்டாரை பத்தி தாங்க பேசுவாங்க, உங்க ஸ்டாரை பத்தி பேசுறதுதான் வருவாங்க. ஸோ அவங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஸ்பேஸ்மே நீங்க கண்டிப்பா தரணும் அது. இன்னைக்கு உண்மையா ரொம்ப ஆக்வர்டா போச்சுங்க. பாவங்க சரத்குமார்லாம் எவ்வளவு சீனியரு இதுல இண்டஸ்ட்ரியில, அவரை போயிட்டு சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கிற மரியாதையே இல்லாம அதெல்லாம் கவரேஜ்ல வருமா என்னன்னு தெரியல. ரொம்ப ஆக்வர்டா போச்சு. அவர் பாவம் சிம்புவே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு இன்னைக்கு அவரு. ஏன்னா அவருமே வந்து லாஸ்டா பேசுறப்பெல்லாம் வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்சது அவர் ஃபேஸ்லேயே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லா தான் இருந்தாரு, டிசப்பாயிண்டா தான் இருந்தாரு. எதுக்கு ப்ரோ சக்சஸ் மீட்டே சிம்பு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு? ஓகே ஓகே ப்ரோ. வேல்ஸ் பேனர்ல வந்த பெரிய ஹிட் தான் இந்த படம்னு சொன்னாங்க. சோ கிராண்டா தான் பண்ணாங்க. வாசு ப்ரோ உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். அந்த நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கையை தூக்கி பாக்கெட்ல வச்சுங்க ப்ரோ. அப்படி நடந்து அத நினைச்சு பாருங்க ப்ரோ. சிட்டிசன் ப்ரோ வந்தா என்ன பேசுவார் ப்ரோ? அதுல என்ன பேசுவார் அவரு? நீங்க பாத்துட்டீங்க, நாங்களாவது பாக்கணும் இல்லீங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல இந்த மாதிரி பெரிய லாஞ்ச் கட்டாத நாங்களாம் பாக்க முடியுங்க. அந்த அஸ்வின் ஒத்த மாட்டினான் அருமைன்னா ஆவார் போல, அதனாலதான் பேசலாம். அது மாதிரிலாம் மாட்ட மாட்டாரு ப்ரோ. விஜய் தாயோ மாட்டின மாதிரி அவரே வாய் விட்டாரு, நானா அத்த சூப்பர் ஸ்டார்
சண்டை போறதா இருந்தா நீங்க வேற ஒரு ஸ்பேஸ் ஆரம்பிச்சு நீங்க சண்டை போட்டுக்கோங்க. என் ஸ்பேஸ்ல சண்டை போறாதீங்க, நான் ஸ்பீக்கர்ல இருந்து அப்புறம் எடுத்து விட்டுருவேன். வந்த ஆடியோ லன்ச் வந்தாருன்னா பேசினாருன்னா செலிப்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இங்க யாரு அவர் வரமாட்டாரா வரலன்னா கேட்கவே இல்லை. வந்தாருன்னா செலிப்ரேட் பண்ணுங்கிறதான் சொல்றோம். ஸோ சண்டை போறதா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இன்னொரு ஸ்பேஸ் போட்டு ஆரம்பிச்சு அடிச்சுக்கோங்க, ஏதாச்சும் பண்ணிக்குவாங்க. கரெக்ட் ப்ரோ, வாஸ் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட். இது காமன் ஆடியன்ஸ் இரிட்டேட்டிங்காகவும் அது இது இந்த விருமன் படத்தோட அந்த ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், அதுலயும் அப்படிதான் நிறைய பேர் வந்து பேச வராங்க, பேசவே விடாம ரெண்டு பேரும் ஃபுல்லா கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஆடியன்ஸா பார்த்துட்டு இருக்கிறவங்க நமக்கே வந்து என்னடா பேச விட மாட்டாங்க, என்னதான் சொல்ல வரான்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, விருமன் ஆடியோ லான்ச்லயும் அதே மதுரையில நடந்துச்சுல, அங்கேயும் அதே மாதிரிதான். ரொம்ப கார்த்திகை ரெண்டு பேருக்குமே பேச முடியாங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகும், என்னடா நம்ம தான் வந்திருக்கோம் பேசவே முடியல எப்படி பண்றாங்க அப்படின்னு. அவரும்